ஜூலி, நீ பால் பொட்டிட்ட ஏதோ வந்து நன்கொடைலாம் வாங்கினியாமே, வாங்கிட்டு அதை ஏதோ முட்டாய் வாங்கி தின்னுட்டியாமே, குடில் கட்ட போறேன்னு வாங்கி முட்டாய் வாங்கி தின்னுட்டான்னு வீடு விடா போய் சொல்லிட்டு இருக்கான். அப்படியா சொல்றான் அந்த தீனி பண்டாரம், 1 ரூபாய் கொடுத்துட்டு வீடு விடா வேற போய் சொல்றானா? டேய், மொத்தமே நன்கொடை நாங்க வசூல் பண்ணதே 1 ரூபாதான்டா, மத்ததெல்லாம் எங்க கை காசு போட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம்டா. இது என்னடா இது பிரச்சனையா இருக்கு? அது எப்படி ஜூலி எல்லாருக்கும் தெரியும்? அவன் நான் தான் கொடுத்தேன் நான் தான் கொடுத்தேன்னு சொல்லி வீடு விடா போய் சொல்லிட்டு இருக்கான் ஜூலி. அதனால எல்லாரும் வசூல் பண்ணி தான் நீ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா துத்து, ரொம்ப சேட்டை பிடிச்ச பயலா இருப்பான் போல இருக்கு, அதனாலதான் இப்படி பண்ணிட்டு திரியறான். இந்தாப்பா என்ன, எல்லாரும் அப்படியே வச்சிருக்கீங்க? காசை மட்டும் வாங்க தெரியுது நன்கொடை நன்கொடைன்னு, டெக்கரேஷனும் பண்ணல ஒண்ணும் பண்ணல, குடில மட்டும் வச்சிருக்கீங்க. நன்கொடைன்னு எதை சொல்ற கமலா? அந்த 1 ரூபாய் கொடுத்தீ அதையே வா, அதை வேணா நான் திருப்பி கொடுத்துட்றேன். ஆனா வீடு விடா போய் சொல்லி இப்படிலாம் அசிங்கப்படுத்தாதீங்க. நாங்க எங்க கை காசு போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த 1 ரூபாயை கொடுத்துட்டு நாங்க எல்லாத்தையும் வசூல் பண்ணி தான் பண்றோம் சொல்லிருக்க. கமலா, பால் பொட்டி மட்டும் எங்க கையில மாட்டினா அதோட தொலைஞ்சா. சரி அதை விடு, ஆனா இந்த வர்றவங்க போறவங்க கிட்டலாம் ஸ்டார்லாம் வித்தியாமே, அந்த காசெல்லாம் என்ன பண்ண அத சொல்லு. ஆமா கமல், நாங்க கூட ஸ்டார்லாம் ரெண்டு பேருமே வாங்கிட்டு போனோம். எங்க ரெண்டு பேரும் வீட்லயும் கூட நாங்க போய் மாட்டிருக்கோம். இதே மாதிரி நிறைய பேர் ஸ்டார் வாங்கினாங்க, அந்த காசுலாம் என்ன பண்ணாங்கன்னு கேளுப்பா. ஏ வாங்கடி வாங்க, எல்லாரும் கூட்டமா சேர்ந்து வந்தா நான் உடனே பயப்பட்டுருவேண்ணா. நான் கஷ்டப்பட்டு ஸ்டார் செஞ்சேன், அதை எல்லாத்தையும் வித்தேன். அந்த காசை நான் உங்ககிட்ட கணக்கு சொல்லணுமா? நான் என்ன வேணா பண்ணிட்டு போறேன், அதையே நான் உங்ககிட்ட சொல்லணும்? எனக்கு ஒன்றும் புரியலையே. சரி சரி, எல்லாரும் வந்ததே வந்துட்டீங்க, டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் தரேன், அப்படியே எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ணுறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு போங்க. வந்ததே வந்துட்டீங்க, வாயை மட்டும் வச்சுட்டு வராதிங்க. ஏ இதெல்லாம் நீங்கள் முன்னாடி பார்த்துருக்கீங்களாப்பா? நானும் துத்துவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்கோம் தெரியுமா? ஏ காக்கா அங்கே பாரு, இவ்வளோ வாங்கியிருக்காடி. ஏ எல்லாம் செமையாக இருக்கடி, நிறைய காசு போட்டு தான் வாங்கியிருக்கா, நம்ம தான் இவ்வளோ தப்பாக நினச்சிட்டோம் போல இருக்கே. ஆமாம் முக்கா, ஏதோ தெரியாமல் பேசிட்டோம், சரண்டர் ஆகிட வேண்டியது தான் போல இருக்கு. ஆமாம் காக்கா, ஜூலி எவ்வளோ தான் வாயடிச்சாலும் அவள் விஷயத்தில் கரெக்டாக தான்ப்பா இருக்கா. ஏ அங்கே என்னப்பா ரெண்டு பேரும் முணுமுணுத்துட்டு இருக்கீங்க? இவ்வளோ பெரிய பால்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? பாருங்கள் இவ்வளோ கலர் பால்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? கிறிஸ்மஸ்னால் என்ன சும்மாவா? பெல்லு கலர் பால்ஸு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? எல்லாம் தேடி தேடி கலெக்ட் பண்ணது தெரியுமா? சும்மா வாயை பேசிட்டு வந்துடுறீங்க, அப்படியே ஏதாவது பேசணுங்கிறதுக்கெலாம் பேசக்கூடாது. சரி சரி, வந்ததே வந்துட்டீங்க, ஆளுக்கு ஒரு ஒரு வேலையாக நான் சொல்கிறதெல்லாம் செய்யுங்க, அப்படியே நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிவிடுவோம். ஏய் ஜூலி, எல்லாம் சூப்பராக இருக்குப்பா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. ஜூலி உன்னை பற்றி தெரியாமல் இந்த பால் புட்டி பையன் தான் எல்லாத்தையும் போய் தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்கான் ஜூலி. அவன் சொல்கிறத கேட்டு நானும் தப்பாக நினச்சிட்டேன். சரி சரி சொல்லி, என்ன வேலை செய்யணும்? சரி சரி, வாங்க வாங்க, எல்லாரும் சேர்ந்தே நம்ம பண்ணலாம். கிறிஸ்மஸ்னாலே ஜாலியாக ஹாப்பியாக தானே பண்ணணும். நம்ம பண்ணுற டெக்கரேஷனை பார்த்து கிறிஸ்மஸ் தாத்தா தானாகவே நம்ம குடிலுக்கு வந்துடணும். எப்படி? அப்போ வந்தால் செமையாக இருக்கும்ல. ஏய் ஜூலி, இப்போ வாடி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்ப்பா. ஏ வாங்க வாங்க, எல்லாரும் டெக்கரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பால்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? கமல் இந்தா இந்த பாலப்பொடி, இத வச்சு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணு. குடு ஜூலி, நான் பாத்துக்கிறேன், இப்போ பாரு எவ்வளவு அழகா பண்றேன்னு. துது இந்தா இத நீ புடி, இத வச்சு இந்த சைடு இருக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீயை நீ டெக்கரேட் பண்ணு துது. ஓகே ஜூலி. டேய் இங்க வாடா, இது வந்து ஸ்டார் மேல இருக்கு பாரு, அதுல நீ ஹைட்டா இருக்கல, நீ ஏறி நல்லா சென்டரா கட்டி விடாடா அத. சரி ஜூலி, சென்டரா இருக்காப்பா, கட்டிட்டேன் பாரு. ஏய் நாங்கள் பிடிங்கப்பா, ஆளுக்கு ஒன்றொன்று எடுத்துட்டு எடுத்து டெக்கரேஷன் பண்ணுங்களேன். நான் சொன்னாதான் செய்யணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. டக்கு டக்குன்னு வேலையை பார்த்தா தானே கிறிஸ்மஸ் தாத்தா வர்றதுக்குள்ள நம்ம வேலையெல்லாம் முடிக்க முடியும். எந்தெந்த பொருளை எங்கெங்கே வச்சா அழகாக இருக்குமோ பார்த்து பண்ணுங்கப்பா, நேரம் ஆகுதுல்ல. ஏய் ஜூலி, இந்த குட்டி ட்ரம்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது ஜூலி. எங்கள் சர்ச்சிலலாம் நான் பார்த்துருக்கேன், ட்ரம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க விதவிதமாக, அது போலவே இருக்குப்பா. சாண்டா கிளாஸ் போகிறேன், அடிச்சுக்கவே முடியாது, சூப்பராக இருக்கார்ல சாண்டா கிளாஸ் ரெண்டு பேரும். ஏ எப்படி இருக்குப்பா எல்லாம் பார்த்தீங்களே? இந்த ஊர்லேயே நம்ம தான்ப்பா குடி செமையாக பண்ணியிருப்போம். கிறிஸ்மஸ் அதாவே வந்தால் அந்த குட்டி பசங்களாக இருந்தாலும் நீங்கள் அழகாக பண்ணியிருக்கீங்க, நம்மளை பாராட்ட போகிறாரு பாருங்களேன், எவ்வளோ நல்லா இருக்குல்ல. எல்லாம் உழைப்பு ஜூலி, உழைப்பு. நீ கஷ்டப்பட்டதுக்கு தான் எல்லாம் நல்லா வந்திருக்குப்பா. ஜூலி, இந்த பால் பொட்டி பையன் எங்கே போனா? இன்னுமா ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கா? அவெல்லாம் ஒரு ஆள், நீ வேற துத்து, அவனை விடு. ஏ கிறிஸ்மஸ் அதா வரா, சத்தம் கேட்குற போல இருக்கு. ஏ அங்கே பாருங்களேன், கிறிஸ்மஸ் அதா வேணும். குழந்தைங்களா, உங்கள் எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். உங்கள் குடில் ரொம்ப அழகாக இருக்குது குழந்தைங்களா, ரொம்ப அழகாக பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. ஓ தேங்க்யூ தேங்க்யூ சாண்டா. இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க குழந்தைங்களா, உங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்க வேணாமா? தாத்தா போயிட்டு உங்களுக்கு கிஃப்ட்ஸ்லாம் அனுப்பி வைக்கிறேன். நாளைக்கு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனில் எல்லோரும் சந்திக்கலாம். ஹாப்பி கிறிஸ்மஸ் குழந்தைங்களா, ஹாப்பி கிறிஸ்மஸ். நீர் பாரும் நீர் பார்